மறிக்கிழந்தக்கா? ஏ மறிக்கிழந்தக்கா என்ன, யாரையோ வழிமேல விழி வச்சு தேடிட்டு இருக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க? ஆமா சின்ன பொண்ணு, எங்க வயல்ல வேலை நடக்குது இன்னைக்கு. அதுல அஞ்சு பொம்பளைக்கு வேணும். நாலு பொம்பளைக்கு கிடைச்சாலும் ஒரு பொம்பளை கிடைக்கல. பார்வதி வரேன்னு சொன்னாட்டு அவளை நம்பி உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என்னால வர முடியலன்னு சொல்லிட்டா. அதான் என்ன பண்ணு தெரியாம நின்னு கிடக்குடி. இக்க என்னக்கா சொல்றீங்க, உங்க வயல்ல வேலை நடக்குதா? ஏக்கா என்கிட்ட ஒரு வார்த்தைக்கூட சொல்லல? அப்ப இந்த சின்ன பொண்ணுக்கு வேலை தெரியாத நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. நான் இருக்கும்போது நீங்க வெளியில ஆள் தேடுறீங்க, என்னக்கா நீங்க? என்ன சின்ன பண்ண சொல்ற? அப்ப நீ வீரமான வேலைக்காரன், ஏமாத்தமாக வந்த அத சுத்தமாக முடிப்பேன். வெறும் சத்தம் போட வேண்டாம், இனி ஒத்திக்க ஒத்திக்கு வாட்டா. சத்த வாய மூடிட்டுதான் வாயண்டி. எங்க போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு வச்சிருப்பா. என்ன முடியுமா, மாரி குழந்தை ஏதோ ஒரு ஆள் குறைத்து கூட்டு வரேன்னு போனா என்னமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா? அட போங்கக்கா, வேலையை ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆகுது, இதுக்கப்புறம் யாருக்கா வருவாங்க? எல்லாம் சும்மாக்கா, ஆறு பேர் செய்யற வேலைக்கா இது. நம்ம நாலு பேரை வச்சு வேலையை முடிச்சிடுவா பாருங்க. அந்த மாதிரி குழந்தை மூணு மணிக்கெல்லாம் முடியற வேலைக்கா இது பாருங்க. எப்படி மணி அஞ்சு ஆறு ஆயிடும் பாருங்க வேலை முடியறதுக்கு. ஆனா கூலி மட்டும் அதே கூலிதான் வரும். தெரிஞ்சுதான் நல்லா வந்தே இருக்க மாட்டேங்க்கா. அப்படியெல்லாம் பழக்கி தெரிஞ்சதால தான் ஒண்ணுமே இல்லாத வந்தவ இன்னைக்கு குடிசை கோபுரமாச்சு, காடு மேடலும் கழனியாச்சு. பொம்பளைன்னா இந்த மாதிரி குழந்தை மாதிரி இருக்கணும். நானும் தான் உன்னை கட்டி கூட்டு வந்தேன் பாருங்க. ஐயோ அம்மா, பொண்ணுன்னா பொண்ணு, சீமையில் இல்லாத பொண்ணுன்னு தேடி கூட்டு வந்து என் தலையில நானே மண்ணை வரி போட்டுக்கணி. சிரிங்கடி சிரிங்க, இப்படிதான் சிரிப்பா சிரிக்குது என் வீட்டு கதை. போட்டுவா சுக்கு காப்பி போட்டுவான்னு அவனையும் தூங்க விட மாட்டாடி. பாவண்டி என் பையன், பார்த்தாலும் பார்த்த இப்படி ஒரு பொம்பளையும் அந்த உலகத்துல பார்த்ததே இல்லடி. ஏன் மயில இவ்வளவு பேசுறிய? இப்ப திடீர்னு உன் மருமக வந்து உன் இடத்துல நின்னு என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவேனா, இப்ப மட்டும் எனக்கு இருக்கிற வெறிக்க அவன் மட்டும் என் பக்கத்துல இருந்தா அப்படியே தூக்கி இந்த சேத்துல முக்கு முக்கு முக்குன்னு முக்கி எடுத்துட முடியாவல. முக்காலா முக்கா புல்லா லைலா, லைலா முக்காலா முக்கா புல்லா லைலா, ஹோ லைலா. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்னடி பண்றேன்னா? என்னக்கா இது, வேலை செய்யற இடத்த பொம்மையெல்லாம் கூட்டு வந்து நடுவுல படுக்க வச்சுக்கிறீங்க? போய் ஒரு குச்சி தட்டுல வந்து நட்டு வைங்கக்கா, இதை தூக்கி மேல சொறி விட்டுலாம். திருஷ்டிக்கு நல்லா பொருத்தமா இருக்கும். ஏங்கா வேலை செய்யற இடத்துக்கு இவ்வளவு கூட்டு வந்தீங்க, இவ இருந்தா வேலை நடக்குமா? அது வந்து முனியம்மா, ஒரு ஆள் குறையுது இல்லடி. பார்வதி வரேன்னா அவளும் வரல, அதான் அதுக்கு பதில் நம்ம சின்ன பொண்ணை கூட்டு வந்துட்டேன். ஏங்கா இவ கூட எல்லாம் மனுஷக்கு வேலை பார்ப்பாங்களா? பாருங்க வந்தவனு சேத்துல தள்ளி விட்டா. என்னக்கா நீங்க இவ்வளவு போய் கூட்டு வந்திருக்கீங்க? என்ன முனியம்மா, நீ பாட்டு உன் வேலையை பாரு, அவ பாட்டு அவ வேலையை பார்க்க போறா, கூட நானும் சேர்ந்து வேலை பார்க்குறேன். சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். என்னவோ பண்ணு, இவெல்லாம் வருவான்னு தெரிஞ்சு நல்லா வந்தே இருக்க மாட்டேன். ஏங்கா சின்ன பொண்ணு மட்டும் எதில் வந்து நின்னானா அவளை சேத்துலேயே முக்கு முக்குன்னு முக்கிடுவேன்னு சொன்னீங்க. மூச்சிங்கானா பேச்சிங்கானா என்னாச்சு? போக்கலா கம்முன்னு வேலையை பாருடி. அவட்ட நாள் ஃபுல்லாக வீட்டில் தான் மல்லு கட்டுன்னு பார்த்தா எங்கேயும் வந்துட்டா தேடி என்ன மாதிரி கெடுக்கிறதுக்குன்னு. யார் அது, என் மாமியார் மாதிரி இருக்கு? ஓ மேடம் வேலைக்கு வந்துருக்குறாங்களோ. சரி சரி, வீட்டுக்கு போனோடனே பாலுக்குல அதுக்குல இதுக்குலன்னு அந்த காசை பிடுங்கிட வேண்டாம். என்ன சின்ன பண்ண கம்முன்னு நின்னுட்டேன், உனக்கு தான் இந்த வேலை தெரியும் சொன்னீடி, இவங்க கூட சேர்ந்து ஆரம்பியே. ஆ சரிக்கா சரிக்கா, நீங்க குனிஞ்சு வேலையை பாருங்க, உங்களை பார்த்து பார்த்து நானும் செய்யறேன். என்ன சின்ன பண்ண, என்ன சின்ன வயசுல இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இல்லை எனக்கு தெரியும் வாங்கக்கான்னு கூட்டு வந்தேன். இப்போ என்ன பார்த்து பார்த்து கத்துக்க போறேன்ற, என்னடி சொல்ற கா? எல்லாம் தெரியும்க்கா, நீங்க ஃபர்ஸ்ட் குனிஞ்சு வேலையை ஆரம்பிங்க, நான் உங்க பின்னாடி வரேன். இவன் எனக்கு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுக்கிறா, இது எங்க போய் முடிய போது தெரியல. என்ன சின்ன பண்ண, காலை நீட்டி போட்டு உட்காந்துட்ட வேலையை பார்க்கலையா? இக்கா இருங்கக்கா, இப்போதான் வந்திருக்க, வந்தவொடனே ரொம்ப தான் வேலை வாங்குறீங்க என்ன? அவ்வளோ தூரம் நடந்து வந்தது கால் வலிக்கல, கொஞ்சம் இருங்கக்கா. உன்னைய பத்தி தெரிஞ்சு கூட்டு வந்தேன் பாரு, நான் என்னைய சொல்லணும். ஏங்கா மணி 11 ஆகுது,
உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இந்த டீ காபி ஜூஸ் இதெல்லாம் எதை கொடுக்க மாட்டீங்களாக்கா? இல்ல சின்ன பொண்ணு, அம்மா எந்த வயல் வேலைக்கு உங்களுக்கு டீ காபி ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? மதிய சாப்பாடு வேணா என் பொண்ணு என் பையன் எடுத்துட்டு வர சொல்லிக்கிற எடுத்துட்டு வருவாங்க. அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தாங்க கேட்டேன். அம்மா மதிய சாப்பாட்டுக்கு என்னக்கா, மீன் குழம்பு கறி குழம்பாக்கா? கஞ்சியும் துவையலும் எடுத்துட்டு வருவாங்க. அக்கா என்னக்கா நீங்க வேலை பார்க்கறவங்களுக்கு கஞ்சியும் துவையலன்றீங்க? இன்னும் அந்த காலத்துல இருங்கக்கா நீங்க. ஆமா வேலை எத்தனை மணிக்குக்கா முடியும்? சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிடும்ல. வேலை எப்ப முடியுது அப்ப முடியும். வேலையை பாரு சின்ன பொண்ணு. ஐயோ எதுக்கு கை விளக்கோவோ? ஆமா வேலை பார்க்கறதுக்கு கூலி எவ்வளோக்கா? சொல்லவே இல்லை, நீங்க கூட்டிங்க நானும் வந்துட்டேன். நீ என்ன வேலை பார்க்கறே, அதுக்கு அந்த கூலி தரேன் சின்ன பொண்ணு. கம்மனு வேலை செய்யல, எங்களையே வேலை செய்ய விடு. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதுக்கா? உங்க வீட்டு வயலுன்ட்டு ரொம்ப தான் பண்றீங்க. தீனி பண்டாரம் தீனி பண்டாரம், உடம்பு வளையுதா பாரு, ஆனா வாய் மட்டும் 100 முழத்துக்கு வளையுது. ஆனாலும் இந்த மறி குழந்தைக்கு தேவைதான், தானே காசு கொடுத்து சூனிய வச்சுக்கிறா. பாத்தியா மணியம்மாக்கா, வேலையே பார்க்காம கூலி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கா. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து 2 வருமானம் எப்படி சம்பாதிக்கிறாளுங்க பாரு. வீட்டுக்குள்ளெல்லாம் ஒண்ணுதான்க்கா, வெளியில வந்தாதான் இந்த நடிப்பெல்லாம். ஆமாண்டி, என்னவோ வர்றதுக்கு முன்னாடி அவன் மட்டும் எதில் இருந்தாக்கா வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு சொன்னா இப்போ எப்படி பொத்திக்கிட்டு வேலை பார்க்குறா பாரு. ஆமாக்கா, நம்ம தாங்க்கா பிழைக்க தெரியாம இருக்கிறோம். அதோ இருக்கிறாளே கலா, அவன் மட்டும் என்ன லேசுப்பட்டவளா? சரியான ஆளுக்காவ, நம்மக்கிட்ட ஒரு பேச்சு பேசுவா, அவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவாக்கா. அவளை மட்டும் நம்பவே நம்பாதீங்கக்கா எந்த காலத்துலேயும். ஏங்க்கா இந்த வயலில் வேலை பார்க்குறவங்களாம் பாட்டு பாடிக்கிட்டு வேலை பார்ப்பாங்களாம்மாக்கா? இங்கே யாருக்கும் பாட்டுக்கிட்ட ஒன்றும் தெரியாதா? ஆமாம், நீ தான் எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருப்பியே, இதுக்கு ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து பாடு. உன் பாட்டை கேட்டுக்கிட்டாத வேலையை செய்கிறோம். இல்லைக்கா இப்போ நீங்களே பாடுங்கக்கா, வெயிலில் பாட்டு பாடினா குரல் டேமேஜ் ஆயிடுமாக்கா, தெரியாது உங்களுக்கு. ஏற்கனவே டேமேஜ் ஆனதை பேண்டேஜ் போட்டு ஒட்டின மாதிரி ஒரு குரல், இதில் வேற டேமேஜ் ஆயிடுமா? டேமேஜ் என்னக்கா, ஏதாவது ஒரு பாட்டு பாடுக்கா. இப்படியெல்லாம் அமைதியாக வேலை செஞ்சீங்கன்னா தூக்கம் வந்துடும் பார்த்துங்க, நான் தூங்கிடுவேன் சொல்லிட்டேன். இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு நான் உனக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க. ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சேனா பூவாயி, நானா பாடலை நீதான் பாட வச்ச, நானா பாடலை நீதான் பாட வச்ச. ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி. அட போங்கக்கா, என்னக்கா பாட்டு படிச்சீங்க நீங்க? இதே பாட்ட நான் படிந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும்க்கா. எனக்கு தெரிஞ்சதாம நான் பாட முடியும். இவளே பாட சொல்லுவாளா, அப்புறம் இவளே குறை சொல்லுவாளா? சரி சரிக்கா, ரொம்ப தான் கோவப்படுறீங்க வர வர நீங்க. ஆமா மணி 1 ஆயிடுச்சேக்கா, சாப்பாடு இப்பக்கா வரும். அட கடவுளே, தெரியாம இவள கூட்டி வந்துட்டு நான் பாடுற பாட இருக்கே. வேறு சிந்தி வேலை செய்யறவங்க கூட கம்மனு வேலை செய்யறாங்க, இவ என்ன இவ்வளவு அலும பண்ணிட்டு இருக்கா? பாத்தியாக்கலாம், காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நமக்கும் அதே சம்பளமா, பாதையில் வந்து வேலையே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு போகிற அந்த சின்ன பொண்ணுக்கு அதே சம்பளமா. சரியான ஆள் தான் அந்த மாதிரி குழந்தை, அவளை மட்டும் நம்பவே நம்பாத கலா. எல்லாம் தெரியண்டி, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏங்க்கா கொஞ்சம் நிமிந்து பாருங்கக்கா, நான் ஏதோ வேலை செய்யல வேலை செய்யலன்னு சொன்னீங்களே, எவ்வளோ புல்லு கட்டு பிடிங்கி வச்சிருக்கேன்னு பாருங்க. என்ன சின்ன பொண்ணு பண்ணி வச்சிருக்க? ஏண்டி இதெல்லாம் புல்லு கட்டாயது, இது நெல் நாத்தடியுது. நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு, நெல்லுக்கு களை எடுக்கிற வேலைன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். நீ சின்ன பொண்ணு அப்படி நெல்லையே பிடிங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? அட என்னக்கா நீங்க, வேலை செஞ்சாலும் குத்தன்றீங்க, வேலை செய்யலனாலும் குத்தன்றீங்க. பசி மயக்கத்தில் வேலை செஞ்சா இப்படி தான்க்கா ஆகும். இதுக்கு தான் வந்தவனே சோத்தை போட்டு வேலை வாங்கணும்ன்றது, உங்களுக்கு ஒன்றும் தெரியலக்கா. ஆட தெரியாத சிலுக்கு இடுப்புல சுழுக்குன்னு சொன்னலாம், அந்த கதையால இருக்கு. எவளாவது இப்படி உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி போட்டுட்டு வேலை செய்வாளாடி உலகத்துல? இப்பதான் இந்த மாதிரி வேலை கரையை நான் பாக்குறேன். இவ ஒருத்தி ஆவும்னா எங்கேயாவது கிடக்கிற பழமொழியெல்லாம் தூக்கிட்டு ஓடிந்துருவா. ஏய் முனியம்மா இங்க வா, இந்தா இந்த நெல்லு கட்ட தின்னு, சீக்கிரமா என்ன மாதிரி வளர்ந்துருவேன், இது உள்ள அவ்வளோ சத்து இருக்கு. சின்ன பண்ண போதுமா? போதும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுமா, நீ நல்லா இருப்பமா. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்ல அக்காக்கா நீங்க. சரிக்கா நான் சத்தப்படி படுத்து தூங்குறேன், சாப்பாடு வந்தா மறக்காம எழுப்புங்கக்கா, விட்டுட்டு சாப்பிட்டு போறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.